ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் நம்ம பொக்கிமான் சூப்பர் கிளேஸ் போடலான்னு ஒரு ஐடியா வந்தது. ஏன் அந்த கேமை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த கேமில் தான் எல்லா ரீஜனில் இருக்கிற பொக்கிமானும் வருது. ஸோ அதனால தான் இந்த கேமை நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேம் சூப்பராகவும் இருக்கும். ஸோ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டனை போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எம் கேமிங். வாங்க அட்வென்ச்சரு ஆரம்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரோலேயே பார்த்தீங்கன்னா நிறைய லெஜெண்டரி போக்கேமான்ஸை காட்டியிருக்காங்க. ஸோ இது ஒரு ரெக்வஸ்டர். ஸோ அப்படியே போக்கேமான் வந்து சூப்பர் கிளேஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த கேம் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ப்ளஸ் டூ ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நியூ கேம் தான். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்துட்டார் ப்ரொஃபஸரு. இவர் பார்க்க புது ப்ரொஃபஸராக இருக்கார். சரி ஓகே. இவர் பேர் வந்து ப்ரொஃபஸர் வில்லியம். இது வந்து டோண்டோ ரீஜியனாக புது ரீஜியனாக இருக்குது. எனக்கு அவ்வளோவா தெரியல அந்த ரீஜியனை பற்றி. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே டேர்ட் வீக்கை காட்டி இதுதான் போக்கேமான்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பவுமே எல்லா இதுலேயும் கேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான போக்கேமானை காட்டுறாங்க. இதில் மட்டும் ஸ்டார்டர் போக்கேமானை காட்டியிருக்காங்க. இதுலேயே தெரியுது இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு. சரி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டில்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஓகே கொடுத்துட்டு போக வேண்டியது தான். சரி ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ வந்து நம்மளை பற்றி கேட்குறாங்க பாயா கேளான்னு. சரி நான் பாய் தான். சரி கேர்ள் இதுவும் பார்க்கலாம் பாய் இதுவும் பார்க்கலாம். சரி நீங்கள் பாயாக இருந்தால் பாயை சூஸ் பண்ணிக்கோங்க, கேர்ள் இருந்தால் கேர்ளை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பாயை சூஸ் பண்ணிவிட்டு வழக்கம் போல் நான் பேரை ஆஷ்னியை கொடுத்துட்றேன். ஸோ எப்போவுமே நம்ம பேரை ஆஷில் தான் வைப்போம். எல்லாம் எனக்கு ஆஷை ரொம்பவே பிடிக்கும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி எப்படியாச்சும் சாம்பியனாக பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம வந்து இப்போ கேமுக்குள்ளே போகிறோம் ரெடியானு கேட்குறாங்க. ஓகே. ஸோ கை ஸோ இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போய் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சரியாக தெரியலை. ஸோ முதல்ல போக்கேமான் லேபை கண்டுபிடிக்கணும் போல். ஸோ இப்படி போவோம். ஸோ கைஸ் உங்களுக்கே இதில் தெரியுதுண்ணே. ஸோ எப்போவுமே ஒரு கேமில் நம்ம மோஸ்ட்லி விளையாட போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வீட்டில் தான் காட்டுவாங்க. ஸோ இந்த தடவை தான் நம்மளை காட்டில் காட்டியிருக்காங்க. ஸோ காட்டில் இருக்கிற மாதிரி. ஸோ இவர் வந்து நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் யாருன்னு எனக்கு ரியலாக தெரியலை. ஸோ உங்களுக்கு யார் அப்படின்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டார் அதுக்குள்ளே. சரி ஓகே. ஸோ நம்ம வந்து போவோம் போய். ஸோ இதுதான் நம்ம இங்கே தான் இருக்கோம். ஸோ இது யார்? ஓ, நம்மளோட அம்மா அப்புறம் அப்பா வந்திருக்காங்க. ஐ மீன் ஆஷோட அம்மா அப்பா. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரொஃபஸர் லேபுகளில் போய் இது வாங்கிக்கணும் அப்படின்னாங்க. நான் போக்கேமானா. ஸோ அதான் நான் உங்களுக்கு சேஃபு அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஸரோட லேப் எங்கே இருக்குது? ஸோ இதுவா? ஸோ இவன் என்ன பண்ணாங்க கேட்டு பார்ப்போம். ஓகே ஓகே. ப்ரொஃபஸரை பற்றி சொல்கிறான். சரி ஓகே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இதுவா ப்ரொஃபஸர் லேபா பார்க்கலாம். இல்லை இல்லை, அதை பற்றி போடலை. சரி நம்ம உள்ளே போய் பார்த்துருவோம். ஓகே. இது பார்த்தாலே தெரியுது இல்லை. சரி ஓகே, வேறு இடத்துக்கு போவோம். டைக் தல்றா. ஓகே. ஸோ இது நம்ம வீடு. ஸோ இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? ஸோ இங்கே இருப்பாருன்னு நினைக்கிறேன், சரியாக தெரியலை. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே போய் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கோம். வந்த பாடமும் தெரில, ஒன்றுமே தெரில. வந்துட்டோம் வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கிராஸ் தான் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லை. ஸோ வந்தது வேஸ்ட்டு.
சரி ஓகே, ஸோ இந்த பக்கம் பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் தடையாக தான் இருக்குது. சரி நம்ம வந்த வழியிலேயே போயிடுவோம். ஸோ அநேகமாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்தது தப்பாக போச்சு போல். சரி ஓகே, போய் பார்ப்போம். என்ன தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன போக்கிமான் கிடைக்க போகுதுன்னு ஆர்வமாக இருக்கேன். எதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி போவோம் போயிட்டு. ஸோ நம்ம வந்து நம்ம வீட்டாண்ட வந்துட்டோம். ஸோ எங்கே தான் இருக்கும் ப்ரொஃபஸர் லேபு? ஒருவேளை இந்த கீழே இதோ இதுவாக இருக்குமோ? இல்லை, நான் பார்த்த வரைக்கும் ப்ரொஃபஸர் லேபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். பட் இதெல்லாம் பார்க்க வீடு மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் உள்ளே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுங்கன்னா போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ரொஃபஸர் லேபா. சரி ஓகே, எங்கே? ஓ, இங்கே இருக்கா டோரு? சரி ஓகே, உள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கார் நம்ம ப்ரொஃபஸரு. சரி ஓகே, இவர் கையில் போய் பேசுவோம். ஸோ என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஓகே, ட்ரைனர் லைசன்ஸ் வசதி ஏதோ சொல்கிறாங்க, அதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுவோம். சரி ஓகே. ஸோ ஸோ திஸ் மிஷன் 5 போக்கி பால்ஸ் இருக்குது, எது உனக்கு வேணுமோ எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. என்ன காய்ச்சி இது? எப்பவுமே 3 போக்கி பால் தானே கிடைக்கும். 3 போக்கி பால்ல ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுன்னு. சரி 5 கிடைக்குது, எதை சூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். டர்ட் விக், சிம்சா, பிப்ளப், ஷின்ஸ், ரியலு. ஸோ இதில் நான் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஷின்ஸு நான் ரியலுவை சூஸ் பண்ணிக்கிறேன். அதோட எவல்யூஷன் லுக்காரியாவாக இருக்கும். எனக்கு ரியலியோனா ஐ மீன் லுக்காரியா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு லுக்காரியா பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. நிக் நேம் வந்து கேட்குறாங்க. நான் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு லுக்காரியோ அந்த கேரியோவை போட்டு விட்டுறேன். அந்த எண்ட் ஆஃப் த நேம் வருது, லுக் கேரியோ அந்த கேரியோ அப்படின்னு போட்டுடுறேன், அவ்வளோதான். ஸோ இதான் நம்மளோட பேர். உங்களோட நிக் நேமும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரியலுவை சூஸ் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றும் சொல்லலை. ஸோ வந்து அப்படியே போக சொல்கிறாங்க, அப்படியே படிச்சுட்டு வந்துடலாம். ஸோ உன்னோட அவரோட ஃப்ரெண்டு கையில் போக்கி டெக்ஸை வாங்கிக்க சொல்கிறாங்க. சரி ஓகே, போக்கி டெக்ஸை போய் வாங்கிட்டு வந்துடுவோம். அவர் பேர் வந்து சொக்கோ. சொக்கோ தான் நினைக்கிறேன், கரெக்டாக ரீட் பண்ணுறேன்னு தெரியல. சரி ஓகே. ஸோ இங்கே யார் இருப்பார்? சண்டை போடணுமா? இல்லை. சரி ஓகே. ஸோ இதெல்லாம் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது இப்படி போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அது நம்ம அம்மா அப்பா தானே, ஐ மீன் ஆஷோட அம்மா அப்பா. ஸோ அங்கே எதுக்கு அந்த பிகாச்சு இருக்கு? பிகாச்சு அங்கே இருக்குது. ஏ பிகாச்சு, அது வந்து பிகா பிகா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. த பிகாச்சு அட்டாக்டு. ஸோ நம்மளுக்கும் பிகாச்சுக்கும் ஒரு சண்டை நடக்க போகுது, சண்டை கலவரம்னே சொல்லலாம். ஸோ போக்கி பால் சொல்லியிருந்தால் பிகாச்சுவை அப்படியே போட்டு பிடிச்சிடலாம். போக்கி பால் உடுக்கலை. ஸோ அதனால நான் வந்து குயிக்காட்டக்கை யூஸ் பண்ணுறேன். என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ குயிக்காக அட்டாக்ல பாதிது போயிடுச்சு, தண்டர் ஷாக் யூஸ் பண்ணியிருக்கு. நம்மளுக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஹிட்டு தான். சரி ஓகே, நம்ம குயிக்காட்டக்கை யூஸ் பண்ணிவிடுவோம். பை பை பிகா பிகா, போயிட்டு வந்துடும் பிகாச்சோ. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா பிகாச்சோ பிகா பிகான்னு டாட்டா காமிச்சு போயிடுச்சு, தோத்துட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம அம்மா அப்பா நம்மளை பாராட்டுறாங்க, அதோட அம்மா அப்பா. ஸோ சூப்பராக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நான் ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ரன்னிங் ஷூஸ் வாங்கியிருக்காங்க. வாவ், சூப்பர். ஸோ அந்த ரன்னிங் ஷூஸ் மூலயமா நம்ம வேகமாக ஓடலாம். ஸோ டக்கு டக்குன்னு கொஞ்சம் சீக்கிரமாக ஓடிடலாம். ஸோ அதனாலே கொஞ்சம் நம்மளோட இது லென்த்தாக போகாது வீடியோ. அண்ட் தென் அப்பா ஐ மீன் டேட் வந்து சொல்கிறாரு, நான் ஒன்றும் உங்கள் அம்மா மாதிரி நல்லா என்னது இந்த கிஃப்ட் வாங்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை வாங்கியிருக்கேன். என்ன, நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர். ஸோ அது சூப்பரானது, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் அப்படிங்கிறது தான். ஸோ உங்களோட இப்போ ஒரு போக்கிமானுக்கு 27 பாயிண்ட்ஸ் கிடைக்குதுன்னா அது இன்னொரு போக்கிமானுக்கும் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அதே ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுதான் அது கையில் இருக்கிறது. ஸோ உங்களோட கரண்ட் டைமை நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இப்போதைக்கு கரண்ட் டைமை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா 4:30. ஸோ 4:30 தான் இந்த கேமை நான் விளையாடிட்டுருக்கேன்.
ஸோ அதனால் அதோட கரெக்ட் டைமை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ விளையாடுறதையும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களோட ஓனாக கூட சூஸ் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வந்து கரண்ட் இதை கரண்ட் டைமை சூஸ் பண்ணிட்டேன். ஸோ அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சரி ஓகே. சரி நாம் பாருங்கள் ரன்னிங் ஷூஸ்னால எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு. ஸோ இங்கே ஒருத்தன் வரான், யாரை பார்த்தா மீனி அண்ணன் ஏரியாவுக்கு எதுக்கு வர, ஓ ஒரு பீகாச்சு இருக்கே அதை பிடிக்க வந்திருக்கானா. சரி சரி தம்பியா, உன் பீகாச்சு என்னோட ஐ மீன் ஆஷோட அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணனால பீகாச்சுவை கதம் பண்ணிட்டேன் ஓகேவா அப்படின்னு சொன்னோடனே, என்னது கதம் பண்ணியா அப்படின்னு கேட்டேன். சரிவா ஒரு பேட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனோட போக்கிமான் சிண்டக்வல் ஓகே. ஸோ நம்மளது வந்து கேரியை வச்சுருக்கோம், நம்ம ஒரு ஃபைட்டிங்கு, அது ஒரு ஃபயரு. ஸோ இது ஸ்டீல் இல்லை, லுக்காரியாவாக எவால்வ் ஆக பார்த்தா ஸ்டீல் இருக்கும். ஸோ நம்மளதில் ஹெச்பிஆர் கம்மியாக இருக்கா, ட்ரெயின் பஞ்சை யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதனால் எதிர்கையில் இருக்கிற ட்ரெயினை நாம் அந்த இதை பவரை எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கோசம் தான் நான் இதை சூஸ் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே இதில் கலி. ஸோ இந்த 40 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ இதை தான் நம்மளால் ஷேர் பண்ண முடியும், ஆனால் நம்ம போக்கிமான பிடிச்சாக்கா. ஓகே கவுண்டர் கற்றுக்குச்சு. சரி ஓகே. ஸோ நம்ம பர்சி அப்படிங்கிற அந்த ட்ரெயினரை முடிச்சிட்டோம். சரி ஓகே நம்ம டக்கு டக்குன்னு அடுத்தடுத்துக்கு போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க. சரி ஓகே. ஸோ பிகாச்சுவை பிடிக்காமல் போக மாட்டானா, நீ பிகாச்சுவை பிடி அதை வேணால் பண்ணு, எனக்கு என்ன வந்தது, நான் இங்கேருந்து கிளம்பி நிறைய போக்கிமானம் பிடிப்பேன்பா, இன்னும் ஒரு போக்கிமானம் வரல. சரி ஓகே வராத வரைக்கும் நல்லது தான், ஓடிடு முதல்ல போக்கி பால் இருந்தால் தானே நம்ம போக்கிமான பிடிக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஹீல் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பாட்டை முடிச்சிடலாம். சரி ஓகே கைஸ், ஸோ முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. டாடா பை பை, இதோட நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.